வேந்தர் டிவி நேயர்களுக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியின் வாயிலாக இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எல்லாருமே எந்திர மாதிரி பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கோம். எதற்கு எடுத்தாலும் நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிடுறோம். சரி, நம்முடைய உடல் நம்ம கிட்ட பேசுது, அதை நின்று கவனிக்கலாங்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம போயிடுச்சு. சரி, நம்முடைய மருத்துவர்கிட்ட போய் இதற்கான ஆலோசனைகளை கேட்கலாம் அப்படின்னா அதற்கும் நேரமின்மை அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அப்படி இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய வரவேற்பறைக்கு உங்களுடைய மருத்துவ சந்தேகங்களை விரிவாக விளக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்ள SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து பிரபல இருதய மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ உடம்ப பொறுத்த வரைக்கும் எந்த உறுப்பு முக்கியம் அப்படின்னா இதுதான் முக்கியம்னு சொல்ல முடியாது. எல்லா உறுப்புமே ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்கு இதையும்னு சொல்றோம், ஆனா அது பழுதடைஞ்சது அப்படின்னா உடல் முழுக்கவே பழுது அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இது வந்து ஒரு நோயா இல்ல நம்முடைய பராமரிப்புல ஏற்படக்கூடிய சில கவனமின்மை காரணமா அப்படின்னு, இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக இதயம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதுதான் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே வந்து ரத்தத்தை அனுப்பி வைக்கிறது, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் அதெல்லாம் கொண்டு போய் செலுத்துறது, ஆக்சிஜன்லேருந்து எல்லாம் அதுதான் கொண்டு போகிறது. அப்படி இருக்கும்போது இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளுடைய கவனக்குறைவுனாலையும் நம்மளுடைய சில பழக்க வழக்கங்கள்னாலையும் இருதயம் வந்து பாழடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்குள்ள ஒரு நேயர் தயாரா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் இருப்போட்ல இருந்து பேசுறேன். நல்லது சார், உங்களுடைய கேள்விகள் என்ன மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ 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 மேடம். ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம். எனது இடது கை பக்கம் ஒரு பக்கம் கை வலுத்திட்டே இருக்கு மேடம், தோள்பட்டு இருந்து ஒரு பக்கம் வலி, சுகர் வந்து 15 வருஷமா இருக்கு. ஒரு பக்கம் இடது பக்கம் கை வலுத்திட்டே இருக்கு இந்த நேரமும், அது என்ன காரணமா இருக்கு? இது வந்து உங்களுக்கு நடக்கும்போது வந்தது, வேலை செய்யும் போது வருது அப்படின்னாக்கா இருதயம் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் 15 வருடமாக இருக்கிறது அப்படின்னும் போது உங்களுக்கு இருதய நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க இருதயத்துக்கான செக்கப்லாம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் ECG அப்படின்னு சொல்லுவோம், அது அதுக்கப்புறம் நடக்க வச்சு ஒரு ECG இருக்கு, ட்ரெட்மில் டெஸ்ட்னு, அதில் பண்ணினாக்க இந்த வலிக்கான காரணம் இருதயமா இல்லை, இது இருதய நோயினால உங்களுக்கு தோள்பட்டை அதெல்லாம் கூட வீக் ஆகும், அந்த அது காரணமான்றத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கட்டாயம் செக் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நான் மற்றொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம். சரி மேம், இப்போ இவர் கேட்டது மாதிரி நிறைய பேருக்கு எந்த மாதிரியான வலிகள் வந்துச்சு அப்படின்னா அது குறிப்பா இதய நோய் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு இல்லை. சில பேருக்கு நடுப்பக்க மார்புங்கிறது வலிக்கலாம், சில பேருக்கு வாய்வு பிடிப்பா கூட இருக்கலாம், உடனே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். எந்த மாதிரியான வலிகள் இருந்தா இது இதய நோயினுடைய அறிகுறிகள் தான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். முக்கியமா அப்படின்னு பார்த்தோன்னா இடது பக்கத்துல நெஞ்சில இல்ல நம்மளுடைய நடு நெஞ்சில ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி, அப்படியே பிசையற மாதிரி வலி, அது தோலுக்கோ இடது கையிலையோ பரவினாலும் முதுகு பக்கம் பரவினாலும் அது கூட மூச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருந்தாலும் வியர்த்து போனாலும் அந்த டைமில் ஒரு மாதிரி உடம்புல சத்தே இல்லாமல் இருந்தாலும் இது வந்து கட்டாயம் இருதயத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வலி வந்து வேலை செய்யும்போதோ நடக்கும்போதோ படியேறும்போதோ நம்ம எதனா ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போதோ வந்ததுன்னா கட்டாயம் அது இருதய சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். கண்டினியூஸாக இருக்கு, தொடர்ந்து 24 மணி நேரமும் வலி இருந்துகிட்டே இருக்கு, ஆனால் வேலையெல்லாம் செய்ய முடியுதுன்னா யூஸ்வலாக வந்து அது இருதய நோய் இருதய சம்மந்தப்பட்ட வலின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். தொடர்ந்து இருக்காது, விட்டு 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 வரும், விட்டு விட்டு வரும், சாப்பிட்ட பிறகு நடந்தாக்க வரலாம். இதெல்லாம் வந்து இருதய நோய்க்கான அறிகுறிகள். தொடர்ந்து பேசலாம் டாக்டர், அதுக்கு முன்பு மற்றொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க உங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ ஹலோ
வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு ஈசிஜி எல்லாம் எடுத்தேன் மேடம். நானு ஓகே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 25 வயசு தான் மேடம் ஆகுது. ஓகே ஆனா எனக்கு ஒரே வலிச்சுட்டே இருக்கு மேடம். கேஸ் டபுள் மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு வலி மூச்சு இறக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. தொடர்ந்து வலி இருந்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து இருதய சம்பந்தப்பட்ட வலின்னு நான் சொல்ல மாட்டேன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். நீங்க கரெக்டான டைம்க்கு சாப்பிட வேண்டி இருக்கலாம். நீங்க வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இதெல்லாம் வரும். வயசு 25 தான் ஆகுறது. இசிஜி ஏற்கனவே நார்மல் அப்படின்னாக்கா இசிஜி எல்லாமே எடுத்து நார்மலா இருக்கு சொல்றாங்க. அப்பனா நீங்க இதயத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. வலி தான் மேடம். நைட்ல தூங்கும்போது படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நேரத்துல. நீங்க வந்து அத பத்தி கவலைப்படாதீங்க. கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க. அப்படியும் உங்களுக்கு கவலையா இருந்ததுன்னா இசிஜி மட்டும் தான் டெஸ்ட்னு இல்லை, மற்ற டெஸ்ட்டுங்கெல்லாம் இருக்கு, நம்ம செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் இருதய நோய் நிபுணரை அணுக வேண்டிய அவசியம் இருக்கலாம். உங்களுக்கு அதை பற்றி கவலை இருக்குதுன்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நம்ம அடுத்த ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மேடம் நான் திருப்பூர்லேருந்து சசிகுமார் சொல்லிட்டு பேசுகிறேன். நல்லது சார், சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம் நான் வந்து ஒர்க் பண்ணல, இந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனா இந்த மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கிற வந்து ஜஸ்ட் வந்து ஃபேன் மாதிரி தெரியுது மேடம். பட் லேப்டாப்ல கொஞ்சம் ஹார்ட் வந்து பம்பிங் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அதிகமா துடிக்கிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வயசு என்ன சார்? உங்களுக்கு வயசு என்ன? 34 ஆகுது மேடம். உங்களுக்கு சக்கரை வியாதி, ரத்த கொதிப்புன்னு எதனாவது இருக்குதா சார்? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க மேடம் எனக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டாக்டருங்க யாராவது உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி எதுவும் நான் இதுவரை கன்சல்ட் பண்ணல மேடம். அதான் கூப்பிட்டு கேட்குறேன் மேடம். நீங்க அது மாதிரி படபடப்பு இருக்கு அப்படின்னா எந்த நேரத்துல வருதுன்னு கவனிங்க. சாப்பிட்டு அந்த மாதிரி இதுல மேடம் இருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கார்ட் வந்து இந்த லேப்டாப் இது பண்ணலைங்க டப் டப்னு. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இசிஜி எதனாவது எடுத்து பார்த்து அதுல எதனாவது வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா ஃபர்தரா எதனா செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பாயிண்ட்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? இது வந்து என்னோட அப்பாவுக்காக நான் ரீசெண்டா டெஸ்ட் எடுத்தது. அதுல வந்து இசிஜி வந்து எல்லாமே நார்மலா இருக்கு. பட் ஆனா லிபிட் ப்ரொஃபைல் அதுல டெஸ்ட் பண்ணும் போது ட்ரைகிளிசரைட் வந்து 260 இருக்குதுங்க. அப்புறம் எஸ்ஜிஓடிங்கிற ஒண்ணு வந்து 30ம் எஸ்ஜிபிடிங்கிறது 27ம் இருக்குது. சோ இது நார்மலா இல்ல இந்த ட்ரைகிளிசரைட் பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. ஆமா, சோ அது இப்போ 260 இருக்குது. மோர் தென் 200 ஹை ரிஸ்க்ங்கறாங்க. சோ இது எப்படி கம்மி பண்றது? இசிஜி எல்லாமே நார்மலா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கை வலிக்குதுன்னு சொன்னாரு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்கிறாரு. சோ இப்போ இதுக்கான என்ன எப்படி இத குறைக்கிறது? இது அவ்வளவு ஒரு வகையான கொழுப்பு சத்து, இதுவும் வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ ட்ரைகிளிசரைட எவ்வளவு நார்மலா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அவருக்கு வந்து தைராய்டு எதனாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் இல்லை அப்படின்னா உங்க உணவுல வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நெய், வெண்ணெய், பாலாடை, தைராடை அப்படியே வறுத்த பொருள்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அது தவிர மருந்து இருக்குது, இதுக்குன்னு மருந்து கொடுத்து ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலை கம்மி பண்ண முடியும்.
அதுக்கான மருந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபிசிஷியனோ இல்லைன்னா கார்டியாலஜிஸ்ட் கிட்டேயோ காமிச்சு அந்த மருந்தை எழுதி வாங்கி ஒரு 3 மாதம் எடுத்துக்க சொல்லுங்கள். தினம் எக்ஸசைஸ் பண்ணணும், மினிமம் 1/2 மணி நேரமாவது நடக்கணும். டயட்லேயும் எக்ஸசைஸ்லேயும் மருந்துனாலையும் ட்ரைக்ளிசரைடை நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். நன்றி மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மேம் மற்றொரு நேயர் வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ மேம், இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து டென்ஷனாக இருக்கு, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் அப்படின்னு. 10% பேர் வந்து இந்தியாவில் இந்த ஹைப்பர் டென்ஷனால இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வருது. 2025 பார்த்தீங்கன்னா 2 கோடி இந்தியர்களுக்கு இந்த பாதிப்பு வரலாம்ங்கிறது ஒரு அச்சுறுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. உண்மையிலேயே அது இதய நோய்க்கான ஒரு முக்கியமான விஷயம் தானா? ஆமாம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சில இதெல்லாம் சொல்லுவோம். அதில் முக்கியமானது வந்து சர்க்கரை வியாதி, இருதயத்துக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு இது வந்து சர்க்கரை வியாதி. 2வது வந்து ஹை பிளட் ப்ரெஷர். 3வது வந்து இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது. 4வது வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட். 5வது வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ நடக்கிறதே இல்லை, எல்லோரும் வந்து உட்காந்துட்டே இருக்கோம், கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கோம், டிவி முன்னாடி இருக்கோம். அந்த எக்ஸசைஸுங்கிறதே வந்து சின்ன குழந்தையிலேருந்தே யாருக்குமே இல்லை. ஸ்கூலில் இருக்கிறவங்க கூட கம்ப்யூட்டர் வச்சு தான் விளையாடுறாங்களே தவிர வெளியில் போய் ஓடி ஆடி விளையாடுறதுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போ வர வர ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. காம்படிஷன் ஜாஸ்தி, ஸ்கூலில் காம்படிஷன், வேலையில் காம்படிஷன், மேலே முன்னேறணுங்கிற அந்த டென்ஷன்லேயே தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ டென்ஷன் வருதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட மனசை நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணும், டைவர்ட் பண்ணும், கோல்ஸ் நம்மளாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நிம்மதியாக இந்த மாதிரி லெவலில் ஒரு சாதாரணமாக வேலை பண்ணலாமே தவிர டென்ஷனோட வேலை பண்ண, இது சொல்கிறது ஈஸி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்குள்ளே இதை டெவலப் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் மேம், ஒரு நேயர் தொடர்பில். வணக்கம், ஹலோ, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து வேலம்மா பேசுறேன் மேடம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம், காலில் லேசா சைடுல வீக் இருக்குன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இருதயத்து பக்கத்துல லேசா வீக் இருக்குன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். அது சில நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது தொட்டிங் வந்துருது. அது அப்படிதான் வருங்களா இல்ல? உங்களுக்கு என்ன வயசுமா? என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வேற எந்த விதமான வைத்தியமும் தேவையில்லை, மருந்தே போறும் சொல்லிருக்காங்கன்னா நீங்க அத கட்டாயம் லைஃப் லாங் சாப்பிட்டுதாமா ஆகணும். அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது செக்அப் பண்ணிக்கணும். எதனாவது தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்க உடனே டாக்டர் கிட்ட வந்து காமிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஆன்ஜியோகிராம் எல்லாமே பண்ணிட்டாங்க, அது இருதயத்தை ரத்த ஓட்டத்தை டெஸ்ட் பண்ணுறது. அதில் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து கொடுத்துருக்குறாங்கனாக்க நீங்கள் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆமாங்க, விடாமல் சாப்பிட்றது நல்லது. எப்படி நம்ம தினம் குளிக்கிறோம், தினம் தூங்குறோம், அது மாதிரி மருந்து சாப்பிடுறது தினப்படி ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிறது நல்லது, மறக்க கூடாது. ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இதுவரைக்கும் பேசினவங்களுடைய வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன, ரொம்ப சின்ன வயது. உண்மையிலே இதில் வயதினுடைய ரோல் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். நேர்களே, நிச்சயமாக இன்னும் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் இணைந்திருக்கணும் வேந்தர் டிவியோட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
நிமிரன இன்புற்று வாழ வழிகாட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நம்முடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருப்பது பிரபல இருதய மருத்துவர் ஜெயந்தி அவர்கள். டாக்டர், இதற்கு முன்பு நம்ம பேசும்பொழுது வயது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த சின்ன வயசுலலாம் இவ்வளோ பெரிய நோய் வந்ததாக யாருமே சொன்னதில்லை. இன்னைக்கு 25 வயசு தாண்டினாலே இருதய நோய்ங்கிறது இருக்கு. இதில் வயது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. முன்னாடி நாலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கூட வந்து 50 வயசுக்கு அப்புறமானா தான் இருதய நோயை பற்றி செக் பண்ணவே சொல்லுவோம். வலின்னு வந்தால் கூட நாங்கள் அவ்வளோவா கவலைப்பட்டது கிடையாது. பட் இப்போல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 20 வயசு 25 வயசுலலாம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். அதுக்கு நான் சொன்ன காரணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் மெயினாக. ஏன்னா அந்த காம்படிஷன் வந்து ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. எப்போவுமே ஒரு டென்ஷனான வாழ்க்கை, ஒரு அவசர கதியில் தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐ திங்க் அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள், ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். விளையாட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிடுது, இதெல்லாம் ஒரு காரணம். பொல்யூஷன் சொல்லும்பொழுது அதில் ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு. அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம், மதுரையிலிருந்து பேசுகிறோம். ம், சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, ஹஸ்பண்டுக்கு வந்து வயசு 34. ம், சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்டுக்கு வயசு 34 மேடம். ஓகே. அவருக்கு வந்து விலா எலும்பு சைடில் வலிக்குதுன்னாங்க. ஆ, சரிம்மா. திரும்ப அவங்களுக்கு என்னன்னா, திரும்ப வேலா சைடுல வலிக்குது, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப வா வேற ஹாஸ்பிட்டல் போன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது வந்து இருதய ஸ்கேன், இசிஜி, இந்த நடக்க வச்ச டெஸ்ட் எல்லாம் நார்மல் அப்படின்னாக்க இருதயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நெஞ்சுங்கிறது இருதயம் மட்டும் இல்லை, இருதயத்துக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி நார்மல் வந்துருதுன்னா நீங்கள் வந்து லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நுரையீரல்னு சொல்லுவோம், எலும்பு சம்மந்தப்பட்டது, முதுகு எலும்பு சம்மந்தப்பட்டது, இது பற்றி செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு ஃபிசிஷியனை பக்கத்தில் போய் பாருங்கள், இதெல்லாம் காமிச்சு டெஸ்ட், வேறு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்கள். இருதயம்தான் காரணம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நன்றி மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மேம், மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ. ஹலோ சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்களேன். ஓகே ஓகே மேடம், நல்லது. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? மருத்துவர் கிட்ட கேளுங்க. ஹலோ 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 கேளுங்க சார். சார் வணக்கம், என் பேர் மகேஷ் மேடம். சொல்லுங்க. மகேஷ் மேடம், நான் இங்க எக்மூர்ல சென்னையில இருந்து பண்றோம். ஓகேங்க. உடம்பு வந்து கொஞ்சம் நார்மலா இருந்து ஃபுட் நான் அவ்வளவு சாப்பிட்டு கிடையாது, ரைஸ் சாப்பிட உடம்பு ரொம்ப உப்பிட்டு போகுது மேடம். ஓகே. ரொம்ப வெயிட் அதிகமாயிட்டு வருது. ஓகேங்க. ஒரு முக்கியமான காரணம் இருதய நோய்க்கு. நீங்கள் வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு எல்லா விதமான வழிமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். முக்கியமானது வந்து டயட்டு. நீங்கள் பட்டினியாகவும் இருக்கக்கூடாது, வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிடக்கூடாது. நிறைய காய்கறிகள், பழங்கள்னு சேர்த்துக்கங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னு எதுவும் எடுத்துக்காதீங்க. எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் நிறுத்திடுங்க. வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர்கிட்ட வந்து ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வெயிட் ஏறிக்கிட்டே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னுட்டு சில சமயம் வந்து இந்த தைராய்டு மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் ஏறலாம். ஸோ அதுக்கு எதனாவது காரணம் இருக்குதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். பட் வெயிட் குறைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்னும் இருக்காது, கவலைப்படாதீங்க. முதல்ல செக்அப் பண்ணிக்கோங்க நீங்க.
நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மேம், நிறைய பேருக்கு வந்து அப்போதான் ஆரம்பத்தில் இருப்போம், ஐயோ எனக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற அந்த படபடப்பே கூட நிறைய இருக்கும். உண்மையிலே இந்த பால்பிடேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா? பால்பிடேஷனுங்கிறது வந்து பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா பால்பிடேஷனுங்கிறது ரொம்ப வேகமாக இருதயம் 100 மேலெல்லாம் துடிக்குதுன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவோம், அதுதான் இருதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது. அது ரொம்ப அப்நார்மலாக போச்சுன்னா ரொம்ப வேகமாகவும் துடிக்கலாம். நார்மல்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது எனக்கு இருக்கிற அளவு ஒன்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் துடிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம பாட்டுக்கு நடந்துட்டுருக்கோம், வேலை செய்கிறோம். த மினிட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னாலே அது அப்நார்மல் தான். நம்ம இருதயம் துடிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அதே அப்நார்மல். அது வேகமாக துடிக்குதா இல்லை விட்டு விட்டு எதனா திடீர்னு ஒரு துடிப்பு மட்டும் தெரியுதா, அதெல்லாம் தான் நாங்கள் எங்களுக்கு அது ஒரு க்ளூ, என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கலாங்கிறது க்ளூ. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டு கேட்டு அதுக்கான வைத்தியம் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். மேம், ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? தொடர்ந்து வலி இருக்கா இல்ல விட்டு விட்டு வலி வருதாமா? தொடர்ந்து வலி இருக்கு. அது அப்படி தொடர்ந்து வலி இருக்குதுன்னா தசை சம்பந்தப்பட்டதா இருக்கலாமா? இருதய சம்பந்தப்பட்ட இருக்கிறது வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி. நீங்கள் வந்து பக்கத்தில் எதனாவது டாக்டர் கிட்ட காமிச்சு மருந்து வாங்கி சாப்பிடுங்க. வலி மருந்து அதுக்கு நிக்கலை அப்படின்னாக்க நீங்கள் வந்து இருதயம் சம்பந்தமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். நன்றி மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மேம், மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் மேச்சேரிலிருந்து பேசுறேங்க. நல்ல சார், சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சொல்லுங்க. நுரையீரல் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் வீக் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. சொல்லுங்க. அதுக்கு பின்னால நுரையீரல் பார்த்து ஒரு 12 பெட்ல இருந்தாங்க. ஓரளவு பரவாயில்ல. ஆனா இப்ப வந்து ஹார்ட் வந்து லேசா வலிக்கிற மாதிரி ஒரு நாள் இருந்துச்சு, இப்ப 2 நாள் வலிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் டாக்டர் கிட்ட போய் ECG எடுத்து பார்த்தோம். ECG லேசா அடைப்பு வர்ற மாதிரி இருக்குங்க. அது மாத்திரம் 5 சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னாரு. இப்ப 5 சாப்பிட்டுட்டு திருப்பி போனோம். திருப்பி ECG எடுத்து பார்த்துட்டு இப்ப ஓரளவு மாதிரி இருந்தது கூட பரவாயில்ல, நீங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. டாக்டர் வந்து கேட்கலாம்னு சொல்லுங்க. அதுதான் நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ECG-லாம் கொஞ்சம் வித்தியாசம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வயசு என்னங்க? 55. இந்த வயசு தான் ஒரு இருதய சம்பந்தப்பட்டமான பிரச்சனையும் கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் கிளப்பும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நுரையீரலுக்கான எல்லா வைத்தியங்களையும் முடிச்சுட்டு ஓரளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் இம்ப்ரூவ் ஆகுதுன்னாக்க கம்ப்ளீட் செக்அப் ஃபார் த ஹார்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பாத்திமா பேசுகிறேங்க. ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. பையனுக்கு வயசு 18 இருக்கீங்களே, மூத்து திணறல் வந்துச்சுல. ஓகே. அதான் இங்க கூட காமிச்சா நீங்க மதுரை மீனாட்சி கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. ஓகே. மதுரை மீனாட்சி கொண்டு போயில அவங்க கால் வலி அரைஞ்சு ஏதோ ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு இரும்பு பழுவும் சிறுத்த மாதிரி பண்ணாங்க. அது ஏற்பட்டதும் சரியாயிருச்சுங்க. இப்ப அப்ப இருந்து இப்ப வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சாயந்தரம் 6 2 mg மாத்திரை அச்சுறுத்தம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். ஓகே. மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. வால்வ், இருதயத்துல இருக்கிற வால்வ் எதனாவது சுருங்கி இருக்கும், அது பலூன் போட்டு அதை ஓபன் பண்ணிருப்பாங்க. அது அதுல வந்து ரத்தம் கட்டி எல்லாம் உருவாகாம இருக்கிறதுக்காக அவங்க இந்த அசிட்ரோம் அப்படிங்கிற மாத்திரைய 6 தராங்க. இத நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்களா நிறுத்தவே கூடாது. டாக்டர் சொல்லி நிறுத்தலாம், அதனால ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா அதுக்காக அப்பப்போ பிளட் டெஸ்ட் செக் பண்ணிட்டு அது டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? சரி, சாப்பாடு கண்ட்ரோல் இருக்குமா மேடம்? என்னமா? சாப்பாடு வந்து இந்த மருந்து எடுக்கும் போது சில உணவு வகைகளை வேணான்னு சொல்லுவோம். அது வந்து இந்த கீரை மாதிரி சாப்பிடக்கூடாது, முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த அசிட்ரோ மாத்திரை எடுக்கும் போது மத்தபடி அவங்க எல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை. கீரை சாப்பிடக்கூடாதுமா? ரொம்ப நன்றிமா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம்.
வணக்கம் மேடம், நான் கம்பா தேனி மாவட்டத்துல இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து நான் மாசமா இருக்கிறப்ப என்ன ஸ்கேன் பண்ணாங்க, அப்ப வந்து மூச்சு குளம் இருக்கு பாருங்க, அந்த ஹார்ட்டுக்கு மூச்சு குளம் இருக்குல்ல, அது வந்து சின்னதா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மூச்சு விடுறப்ப கொஞ்சம் திணறலா இருக்கும்னு சொன்னாங்க. நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி வந்துச்சுங்க மேடம். அது பின்னாடி நான் எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல, ஹாஸ்பிட்டல் எதுவும் போய் காமிக்கல. பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமா? எனக்கு 23 வயசு ஆகுது. குழந்தை நல்லபடியா பிறந்ததாமா? எல்லாம் நார்மல் டெலிவரி மேடம். 2 பசங்க இருக்கிறாங்க, மொத்தம் வந்து 3.5 கிலோல பிறந்தா. அவசியம் இல்ல, ஆனா யாராவது உங்களுக்கு அத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கும் போது நீங்க ஒரு வாட்டி ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுமா. என்ன நிலைமையில இருக்குது ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி பேசுறேன் மேடம். நல்லது சார், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? வாய்ஸ் மேடம் அடிக்கடி இறங்கி வரி அடிக்கி அப்பல. சொல்லுங்க சொல்லுங்க. டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணி வச்சு அது ஹார்ட்ல ஒண்ணு இல்லங்க, அப்ப இருந்தாலும் அந்த நெஞ்சி வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அதான் ஹார்ட்க்கு செக் இறந்து கை குறச்சல இருக்குங்க அப்பல. ஹார்ட்க்கு செக்அப் பண்ணி எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வலியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அவங்கள கரெக்ட் டைமுக்கு சாப்பிட சொல்லுங்கள், காரமான சாப்பாடெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். அதையும் மீறி இருந்துகிட்டே இருக்குதுன்னாக்கா ஆஞ்சியோகிராம்ங்கிற மாதிரி டெஸ்ட் எல்லாம் விதவிதமான டெஸ்ட் இருக்குது, எதுனாலும் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இருந்தாலும் அந்த வீக்கா இருக்கிறதுக்காக ப்ரோலோமேட் எக்ஸ்எல் 25 mg டேப்லெட் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 3 மந்த்ஸ்க்கு. ஓகே. யூஸ்வலாக வந்து ரொம்ப விகரஸாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருதய தசை வந்து கொஞ்சம் திக்காக ஆகும்மா. அது ஓரளவுக்கு மேலே போச்சுனாக்க சில பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஆனால் இவங்க ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க, டெஸ்ட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஹார்ட்டுக்கு ஸ்கேன் எடுத்து அந்த திக்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோலோமெண்ட் எக்ஸல்ங்கிறது வந்து கரெக்டான மருந்து, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள். நன்றி மா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். மேம், என் பேர் அமல்ராஜ் மேம். நல்லது சார், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன, மருத்துவர் கிட்ட கேளுங்க. மேம் ஒன்றும் இல்லை மேம், நான் வந்து எல்லா கார்டியன் லைஃப் செக்அப்பு டெஸ்ட் எல்லாம் இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்தாச்சு மேம். சொல்லுங்க. எல்லாமே வந்து நார்மல் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து எனக்கு ஹார்ட் பீட் வந்து நான் ஃபீல் பண்றேன், ரொம்ப ஃபாஸ்டா வருது, ஃபங்க்ஷனா வருது. டாக்டர் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணதுக்கு அவர் சில டேப்லெட் கொடுத்தாரு, ஆனா கம்மியாகுது அந்த டேப்லெட். என்ன மருந்து? டேப்லெட் நேம் வந்து, சரி பரவாயில்ல சொல்லுங்க, டிரான்சில்டென் மேம். ஓகே. அந்த டேப்லெட் ஒன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து டெல்ஸ்டா எம்பி 15 ஒன்னு இருக்கு. ஓகே. உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குதுங்களா? ஆமா மேம், 210 இருந்தது. அதான் ரத்த கொதிப்புனால தான் உங்களுக்கு இதய துடிப்பு ரொம்ப வேகமா இருக்குது. ரத்த கொதிப்பை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. மருந்துங்களை வந்து அப்பப்போ டெஸ்ட் பண்ணி டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி கொடுத்துட்டாங்கன்னு அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணி மருந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேம் இப்போ வந்து நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ஓகே. அந்த மாதிரி எந்த பேட் ஹாபிட்டும் எனக்கு கிடையாது. அப்படி இருந்தும் எனக்கு இதெல்லாம் வருது, அது எதனால தெரிஞ்சுக்கலாம்? அது வந்து ஜெனெடிக் காரணம் இருக்கலாம். உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டி யாருக்காவது ஷார்ட் டெம்பரா தான் இருக்காங்க மேம்? ஷார்ட் டெம்பர்ங்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அது வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க அதை எல்லா செக்அப்பையும் எடுத்து பார்த்துட்டேன் மேம், நான் எல்லா ஏ டு செக்அப் எல்லாமே நார்மல் தான் சொல்றாங்க.
நல்லது தானே அது, நீங்க அப்ப சந்தோஷப்படணும். பிளட் பிரஷருக்கு மட்டும் மருந்து சாப்பிடுங்க. ஓகே மேம், இந்த இது நார்மல் ஆயிடும்ல மேம்? நார்மல் ஆயிடும், கவலைப்படாதீங்க. அதே கவலைப்பட்டீங்கன்னா நிறைய இருக்கும். நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக இந்த எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பின்னணி என்னங்கிறத பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களே நிகழ்ச்சியை தொடரலாம், அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியோடு. இது உடல் வளர்த்து உயிர் வளர்க்க வழிகாட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸின் வடபழனியை சார்ந்த பிரபல இருதய நோய் மருத்துவர் ஜெயந்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. டாக்டர், இப்போ ஆயில் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். நிறைய விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் பண்ணுங்க ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. எண்ணெய்களை பயன்படுத்துறதுலயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சிலர் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணுங்கிறாங்க, சிலர் நல்ல எண்ணெய்கள் தான் பயன்படுத்தணுங்கிறது, ஐ மீன் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்கன்னு. என்ன எண்ணெய்கள் தான் பயன்படுத்துறது? நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லது. இப்போ கிடைக்கிற இந்த ரிஃபைன்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அதை எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. குவான்டிட்டி ஆஃப் ஆயிலை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. நெய், வெண்ணெய் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வனஸ்பதி அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடல் எண்ணெய் வேண்டவே வேண்டாம், தேங்காய் எண்ணெய் கூட வேண்டாம். ஆயிலில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி அதே கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணும். எந்த ஆயிலாக இருந்தாலும் ரீஹீட் பண்ணி திருப்பி சுட வச்சு இது பண்ணால் அது கெட்ட கொழுப்பு அதில் சேருது. ஓ, நிச்சயம் தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சீர்காழியில இருந்து பேசுறோம்மா. நல்லதும்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? மருத்துவர் கிட்ட கேளுங்க. ஹலோ அம்மா, நீங்க பேசுறதுக்கு முன்பு உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணியாச்சுமா? ரொம்ப நல்லது, கம்மி பண்ணியாச்சு. கேளுங்க கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு ஆஞ்சியோ பண்ணிருக்கு, எனக்கு இருதய வலி இருந்துச்சு. ஓகே, என்ன சொன்னாங்க உங்களுக்கு? நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நேர்களே உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவாக கேட்டாதான் அதற்கான பதில்களும் தெளிவாக இருக்கும். மற்றும் ஒரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, நாங்கள் கரூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணி அடைச்சு வந்து எடுத்துருக்கோம் மேடம். ஓகே, இப்போ வந்து ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. ஓகே, டாக்டர் ஒரு 10 கிலோ வெயிட் குறைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து நைட் டிராவல் பண்ணுறாங்க, ட்ரெயின் நைட்டுக்குலாம் தூக்கிட்டுலாம் டிராவல் பண்ணுறாங்க மேடம். ஓகே, ஆனால் இப்போ ஒவ்வொரு சில நேரத்தில் எனக்கு மூச்சு வாங்குதுங்கிறாங்க. அந்த ஆஞ்சிய பண்ண கை காலில் வந்து பண்ண இடத்துல வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். ஓகே, அதனால என்னன்னு சொல்லி கேட்டுக்கலாம். அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணி அடப்பிருந்து அதுக்கான வைத்தியம் பண்ணியிருக்காங்கனாக்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் மாத்திரைங்களில். தினம் வாக்கிங் பண்ணணும். நைட்டில் வேலை பண்ணுறாங்கங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி டே டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். இந்த பண்ணின இடத்துல வலிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபீலிங் தான், அது ஒரு சின்ன ஒரு ஊசி போடுற மாதிரி. சில பேருக்கு வலின்னு அவங்க பொறுத்துக்க முடியாமல் சொல்லுவாங்களா இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்களுக்கு திருப்பி ஆனால் மூச்சு திணறல் வருது அப்படின்னாக்க நீங்கள் டாக்டர் கிட்ட திருப்பி போயிட்டு ஹார்ட்டுக்கான செக்கப்லாம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க மருந்து ஒழுங்கா சாப்பிடலைனாலும், அவங்க வந்து வாழ்க்கை முறைகள்ல சீரா இல்லைனாலும், அவங்களுக்கு சக்கரை வியாதி எல்லாம் இருந்தாலும் திருப்பி வரலாம். சோ அதனால நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது.
நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இப்போ நிறைய ஆய்வறிக்கைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, குறிப்பாக இதயம் குறித்து அப்படின்னு பார்க்கும்பொழுது 60% பேர் வந்து நம்ம இந்தியாவில் இந்த பாதிப்புக்கு ஆளாகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. நிறைய வகைகளில் வந்து எனக்கு படபடப்பாக இருந்தது, டென்ஷனாக இருந்தது, என்ன பண்ணான்னு தெரியல, ஏதோ நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதயம் வந்து ரொம்ப நொந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க, அப்படியே விரக்தியில் இருக்கிறவங்க. இத்தனை நொந்த இதயங்கள் நம்ம நாட்டில் இருக்கா? கட்டாயம் இருக்குது. நொந்த இதயங்கள்னு சொல்கிறத விட இருதய நோய் வந்து வர வர ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் ஒரு இது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம், வேர்ல்டுலேயே வந்து நம்ம ஊரில் தான் சுகர் இருக்கிறவங்க வந்து ஜாஸ்தி, அதே போல் இருதய நோய் இருக்கிறவங்களும் நம்ம ஊரில் தான் ஜாஸ்தி அப்படின்றது வந்து வந்துக்கிட்டே இருக்குது, வர வர ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. யங்கர் பீப்புளும் நம்ம நாட்டில் தான் வந்து ஹார்ட் ப்ராப்ளமோட அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய எத்னிக் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஆமாம் அந்த கல்ச்சர் சம்மந்தப்பட்ட வருது. நம்ம வந்து நம்மளோட நாட்டில் வந்து நம்ம இப்போ வந்து எல்லா முறைகளையுமே வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அதே தான் திருப்பி ஆன்சர், காம்படிஷன் ஜாஸ்தி, பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டே வருது, அதெல்லாம் ரொம்ப காரணம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பிரியா பேசுறேன். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து 35 ஆகுது மேடம். ஓகே. ஹார்ட்ல இடது பக்கம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படியே புடிச்சு குலுக்கு மாதிரி வலிச்சிச்சு மேடம். ஓகே. அப்புறம் இந்த கழுத்து எலும்போட அந்த இடது பக்கமே அப்படியே வலிச்சிச்சு, ஒரு மாசம் வலிச்சிச்சு, அப்புறம் பிரிச்சு இப்ப மறுபடியும் அதே மாதிரியே இருக்கு. ஓகே. அப்புறம் ஏதாவது வேலை பார்த்துட்டு இப்படி உட்காந்து கண்ணை மூடணும்னா தலையை சுற்றி வாந்தி வர மாதிரி இருக்கு மேடம். ஓகே. இது வந்து ஆக்சுவலாக இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, கழுத்து எலும்பு தேஞ்சிருந்ததுனாக்க அது கூட உங்களுக்கு கழுத்து வலி, நெஞ்சு வலி எல்லாமே வரலாம். அது தலை சுத்தல் வாந்தி வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து இந்த எலும்பு தேஞ்சிருந்தா கூட வரலாம். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் ENT டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி காமிச்சுக்கோங்க. இது பேர் வர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற சிம்டம் அது மாதிரி இருக்குது. நீங்கள் போய் இருது காது மூக்கு தொண்டை பார்க்குற டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கோங்க. நன்றி மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோமதி, பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு நான் கன்சீவா இருக்கும் போது ஒரு கட்டி மாதிரி இருந்தது மேடம் வயித்துல. ஓகே. அது வந்து குழந்தை டெலிவரி ஆன பிறகு எடுக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா இது எடுக்க முடியல. ஓகே. ஆனா எனக்கு என்ன கடைசியா 2013 4 தடவை ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க தொடையில. ஆனா வந்து இப்போ இந்த லேட்டஸ்டா போன மாசம் ஒரு பண்ணிருக்காங்க, மறுபடியும் ஒரு ஆஞ்சியோ ஓமந்தூரில் கூட்டிட்டு போயிட்டு. ஓகே. ஆனா அந்த கட்டி குறையவும் இல்லை, ரொம்ப பெயின் தான் இருக்கு மேடம் எனக்கு. இது வந்து அந்த கட்டிக்காக ஆஞ்சியோ பண்ணி அவங்க அதுக்கான வைத்தியம் அந்த முறையில செஞ்சாங்களாமா? ஆமா மேடம். சோ பண்ணின இடத்துலதான் உங்களுக்கு வலி இருக்குது இல்லையா? பண்ணின இடத்துல ரொம்ப பெயின் இருந்தது மேடம் இந்த வாட்டி. ஆனா கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, ஊசி மாத்திரை எல்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா அந்த கட்டி மட்டும் குறையவே மாட்டேன். அப்படியே யூஸ்வலா இது இந்த மாதிரி கட்டிக்கு ரத்த குழாய் மூலமா சிகிச்சை செய்யறாங்கன்னாக்க அந்த கட்டிக்கு சப்ளை பண்ற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணி அதை சுருக்கிறதுக்காக வைத்தியங்கள்லாம் இருக்குமா? அதுதான் ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து இருதய நிபுணர், உங்களுக்கு எந்த மாதிரி கட்டி இருக்கு, அது எப்படி சரியாகுங்கிறத நீங்க உங்களுடைய டாக்டர் கிட்டயே உட்காந்துக்கிட்டு நல்லா விசாரிங்க என்னன்னு. அவங்க கிட்ட நீங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லதுமா. நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? சின்ன பிள்ளைக்கு 11 பிள்ளைக்கு பிறந்ததுல இருந்து ஹார்ட் படபடன்னு அடிக்குது. ஓகே. சின்னதுல இருந்தே இருக்குது, அது எப்படி மூச்சு திணறுதுன்னு சொல்றாங்க. ஓகே. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல மேடம், ரொம்ப பயமா இருக்குது. அவங்களுக்கு வந்து இருதயம் ஸ்கேன் எடுத்துக்கிறாங்களாமா? அதுக்கான வைத்தியம் எங்களால கரெக்டா உங்களுக்கு சொல்ல முடியுமா?
ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, ஃபஸ்ட் ஆனால் செக் பண்ணிக்கோங்கம்மா. நிச்சயம், நன்றி மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? வண்ணாரப்பேட்டையிலிருந்து கவிதா பேசுறேன். நல்லதுமா, சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஹோல்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு அடிக்கடிக்கு இதய படபடப்பு வருது, அது ஏன் வருது, என்ன காரணம்? உங்களுக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையாமா, அந்த ஹோல் இருக்கிறவங்களுக்கே வந்து கொஞ்சம் படபடப்பெல்லாம் இருக்கலாம். அடிக்கடிக்கு வருது, ரொம்ப மூச்சு வாங்குது, எதுவுமே செய்ய முடியல. அது வரும்போது என்ன பண்ணணும்? அந்த வரும்போது ஒன்றும் பண்ணறதுக்கு இல்லை, நீங்கள் அந்த ஹோலுக்கு வைத்தியம் பண்ணிக்கோங்க. அதுக்கே இன்னும் வைத்தியம் பண்ணாம இருக்கிறீங்க நீங்க? என்ன மாதிரியான ஹோல், அதோட சைஸ் என்ன, அதனால இந்த படபடப்பு வருமாங்கறத பார்த்தாதான் என்னால உங்களுக்கு கிளியரா ஆன்சர் கொடுக்க முடியுமா. இல்லைன்னா உங்களுடைய டாக்டர் கிட்ட நீங்க வந்து அது காரணம் என்னன்னு விசாரிச்சுக்கோங்க நீங்க அதுக்கு. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நல்லது, சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? வலி வராது மேடம். ஓகே, ஒரு வாட்டி நீங்க வந்து ECG எடுத்து பாருங்க. அது நார்மல்னாக்க இந்த வலியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டைம்க்கு சாப்பிடுங்க. சில சமயம் கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வலி வரலாம். அதுக்குதான் நீங்க ஒரு வாட்டி ECG எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மேம், இப்போ இதில் இருக்கிற மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லப்படுது, பெண்கள் ரிலேட்டடாகவும் இல்லை பிளட் ரிலேட்டடாகவும் இருக்குது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம், அதற்கும் ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேற்றிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும். மருத்துவத்தின் மகத்துவம் கொண்டாடும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இருதய நோய் மருத்துவர் ஜெயந்தி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து அடிக்கடி ரத்த தானம் செய்யுங்க, இதய நோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்களுக்கெல்லாம் இந்த நோய் அவ்வளவா வராது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி அவர்களும் கணிசமான பங்கு இதனால் பாதிக்கப்படுறாங்க. உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய வேறு சில மித்தெல்லாம் என்ன இருக்குது? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வரவே வராதுங்கிறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து இந்த நமக்கு மாதத்தீட்டு வர நாட்களில் இருதய நோய் பெண்களுக்கு வர்றது குறைவு அப்படின்னு, இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் லைஃப் தான் அவங்களும் லீட் பண்ணிகிட்ருக்காங்க, காம்படிட்டிவ் என்வைரன்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த இதெல்லாம் போயிடுச்சு, அது ப்ரொடெக்ஷன்லாம் வந்து அது இட்ஸ் அ மித். வராது அப்படின்னு நினைக்கவே சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு வரலாம், குழந்தைகள் சின்னவங்களுக்கு வருது அப்படிங்கிறது அதுவும் வந்து சான்ஸே கிடையாது. இரத்த தானம் கொடுத்தாக்க இருதய நோய் வராது, அதுவும் வந்து மித்து தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. இரத்த தானம் கொடுக்கறது நல்லது, புதுசாக ரத்தம் உற்பத்தி ஆகும், ஆனால் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருநெல்வேலி இருந்து பேசுறேன். நல்லது, சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? என்னுடைய வைஃப் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிப்டு பீட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அடிக்கடி தலை சுத்து வருது, படபடன்னு இருக்கு, படபடங்கிறது வருது. ஓகே, எல்லாத்து மருத்துவர்களையும் கண்டு அணுகியாச்சு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்கிப்டு பீட்னால ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. ஓகே, ஹார்ட் டாக்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஆனா அந்த படபடன்னு வரும்போது தலை சுத்துது, அன்ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஓகே, நீங்க வந்து 24 மணி நேரம் ECG எடுத்திருக்கீங்களா சார்? ஆமா, ஹோல்டர் எல்லா டெஸ்ட் ஆஞ்சியோகிராம் வரைக்கும் பார்த்தாச்சு மேடம். ஓகே, நீங்க எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்ன்னு இருதயத்திலேயே இருதய நோயிலேயே நிபுணர்கள்லேயே
ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை செக் பண்ணுற டாக்டர் பேர் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்டன் பேர். அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி, ஆமாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி உங்களுடைய இசிஜி, இந்த ஹோல்டர் எல்லாத்தையும் காமிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற சிம்டம் வந்து ஸ்கிப்ட் பீட் இருக்குது, தலை சுத்தலும் வருதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு வாட்டி எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுறது நல்லதுங்க. ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். மேடம் நாராயண் பேசுறேன், சேலத்திலிருந்து. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம், என் உழைப்புக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு மேடம். ஓகே மேடம், அந்த தலையெல்லாம் லெஃப்ட் சைடு மேலே இருந்து கீழே வரைக்கும் கை லெஃப்ட் சைடு முட்டி வரைக்கும் வந்து வலி வருது. ஓகே, பேக் சைடு அந்த சப்பை வரைக்கும் வலி இருக்கு. இருதயம் சம்பந்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து நீங்க முதுகெலும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, இடது பக்கம் ஃபுல்லா வலி இருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து ஜவ் வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்கு, மற்றபடி அது இப்போ பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒன்றும் அப்படி சரியாக போயிடும். ஆமாம், எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணணுங்க. அப்பப்போ வலி சில சமயம் ஜாஸ்தி இருக்கலாம், ஆனால் அவங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அதை ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விடாதுங்க. ஆர்த்தோபெடிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறேன், என் பேர் தனலட்சுமி மேடம். நல்லதுமா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? இந்த டாக்டர், நான் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பல்ப் இந்த வால்வு சுருங்கி பெருக்குஞ்சிலே அடைப்பு இருக்குஞ்சு பல்ப் மூலமா திறந்து விட்டாங்க. ஓகே, இப்ப வந்து நான் தனிச்சுவா இருக்கேன், ஆனா வந்து வெட்ட குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க, அப்படி இருக்க சமயத்துல மாசமா ஆகலாமான்னு கேட்டேன். வந்து சரி, ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், இப்ப நான் வெட்ட குழந்தை மாசமா இருக்கேன். அதுக்கும் போது பின்னாடி பேரகாலத்துல எதுவும் பிரச்சனை வருமா? ஒன்றும் பிரச்சனை எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு கம்மிமா. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, பலூன் போட்டு வால்வை திறந்து விட்டுட்டாங்க. இப்போ அதனால உங்களுக்கு மூச்சு திணறல் எதுவும் இல்லை அப்படின்னாக்க இந்த ப்ரெக்னன்சியில் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் வந்து இந்த மகப்பேறு இந்த ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வந்து நீங்கள் இருதய டாக்டரும் இருக்கிற இடத்துல செக் பண்ணிக்கிறது நல்லது. கட்டாயம் காமிச்சுக்கோங்கம்மா, இருதய டாக்டர் கிட்டையும் அப்பப்போ காமிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மேம், இப்போ நிறைய இடங்களில் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா முதல் உதவி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதய நோயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு தருணம்ங்கிறது கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கும்பலாக இல்லாமல் கொஞ்சம் காற்று வரணும், இது மட்டும்தான் தெரியும். நிறைய நேயர்கள் வீட்டில் தனியாக இருப்பாங்க, இல்லை நடந்து போயிட்டுருக்கும் போது நடக்கலாம். இந்த மாதிரியான தருணத்தில் என்னெல்லாம் செய்யலாம்? ஆக்சுவலாக பப்ளிக்குக்கு இது ஒரு அவேர்னஸ் வரணும். வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப்லேருந்து எல்லாத்துலேயும் அந்த டீஃபிப்ரிலேட்டர் அந்த ஷாக் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இப்போ பப்ளிக்கும் ட்ரைனிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி நாங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் இருக்கிற ஸ்டாஃப்கெல்லாம் கொடுத்தோன்னா அந்த அளவுக்கு நார்மலாக இருக்கிற பப்ளிக்குக்கு வந்து இது மாதிரி என்ன உதவி செய்யணுங்கிறது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நம் மயக்கம் அடைஞ்சு இருந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் காற்று வர மாதிரி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு அழுத்தி விடலாம். மவுத் டு மவுத் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஒன்றுமே இல்லைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு துணி மாதிரி வச்சுட்டு ப்ரீதிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுட்டே இருந்து இம்மீடியட்டாக வந்து ஒரு முதலுதவிக்காக ஆம்புலன்ஸ் கூப்பிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு நிறையா அந்த நம்பர்ஸ் ஆர் அவைலபிள், அந்த நம்பரில் கூப்பிட்டு உடனே ஒரு மெடிக்கல் ஹெல்ப் கேட்டுக்கிறது நல்லது. முதலுதவி மட்டும் பத்தாது, உடனே உடனே மருத்துவ தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ, நான் நந்தினி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நல்லதுமா, சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகம் என்ன? நான் கன்சிவாக இருக்கேன் மேடம், அட்வான்ஸாக அதுல வந்து ஒன் பேபி. ஹலோ சொல்லுங்கம்மா. அதுல வந்து ஒன் பேபிக்கு வந்துட்டு ஹைபோபிளாஸ்டிக் லெஃப்ட் கோட் சிண்ட்ரோம் டியூ டு அயோடிக் வால் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே, அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறதுக்காக. இன்னொன்னு பேபி நார்மலா இருக்காமா? இன்னொரு பேபி நார்மல் மேடம். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்மா?
அந்த குழந்தைக்கு. அது அது வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளேயே இருக்கும்போது அதுக்கு எதா செய்ய முடியுமாங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் அந்த குழந்தை வந்து தங்குமா தங்காதாங்கிறது டவுட். இப்போ எத்தனாவது மாதம் நீங்கள்? இருப்பாங்க பிறந்த உடனே பாக்குற நியூனேட்டாலஜிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து இப்பயிலேந்தே கன்சல்ட் பண்ணறது நல்லதுமா. நிறைய பேருக்கு அந்த குழந்தையிலே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்னு இருக்குது, ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்குது அப்படிங்கிறது. 3 மாத கருவாக இருக்கும் பொழுதே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அது உண்மை. ஆக்சுவலாக வந்து ஒரு 10வது வாரம் அந்த டைம்லேயே வந்து இருதய துடிப்பெல்லாம் நம்மளுக்கு குழந்தையோட இருதய துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இப்போ நம்ம அனாமலி ஸ்கேன்ஸ் அப்படின்னு, அனாமலிங்கிறது வந்து அப்நார்மலாக எதா ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. குழந்தை அம்மாவுடைய வயத்தில் இருக்கும்போதே, கர்ப்பப்பையில் இருக்கும்போதே இப்போ அதுக்கான ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. ரொம்ப இது மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்க மதர்க்கும் ட்ரபிள், குழந்தைக்கும் ட்ரபிள்னா வி வில் அட்வைஸ் அந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு இப்போ இட்ஸ் அ மஸ்ட், எல்லா ப்ரெக்னென்ட் விமனுக்கும் இந்த அனாமலி ஸ்கேன் 15வது வாரத்துலேருந்து 20வது வாரத்துக்குள்ள ஒரு வாட்டி பண்ண வச்சிடுறாங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒருநேயர். ஹலோ டாக்டர் நகர்ச்சி, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும், வேர் வந்துட்டு பத்தாத மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா. அதுதான் மேடம் ப்ராப்ளம். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸா இருக்குங்க மேடம். இப்ப வயசு என்னமா உங்களுக்கு? எனக்கு 25 மேடம். சரி, அது மாதிரி இருக்கணும். நீங்க கொஞ்சம் வெயிட்டா இருப்பீங்களா? ஆமா மேடம். நீங்க எடை கம்மி பண்ணுங்கம்மா ஃபர்ஸ்ட். ஓகே மேடம். சோ அதுதான் மெயின், நீங்க வெயிட் கம்மி பண்ண பண்ண உங்களுக்கு அந்த மூச்சு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வரும். தினம் வாக்கிங் பண்ணும், நம்மளால ரன்னிங் ரேஸ்ல திடீர்னு போய் ஓட முடியாது, தினப்படி செய்யுங்க அந்த வேலையை, பழக்கம் வந்துடும். அப்ப அந்த மூச்சு திணறல இருக்கு, ஒன்றும் பெரிய பிரச்சனை. 25 வயசுல ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல. உங்க வெயிட் ஜாஸ்தினா வெயிட் கம்மி பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுதான் ஸ்டெப். நன்றி மேடம், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம் மேடம். திரும்ப வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? நெஞ்சிலையும் கொஞ்சம் அழுத்தம் தெரியலாம், முதல்ல வந்து சளிக்கான வைத்தியம் பண்ணிக்கோங்க. நீங்க அதான் அந்த எதனால உங்களுக்கு வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நீங்க, அதுதான். வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேயர், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? எங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடுல வந்து தோள்பட்டையும் முதுகுக்கிட்டையும் வலிச்சுட்டே இருக்குதுங்கம்மா. ஓகே, 2 வருஷமா இருந்துட்டே இருக்குங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட போனதுக்கு எண்டோஸ்கோபி எல்லாம் பண்ணுவோம், அல்சர் ப்ராப்ளம், டிஆர்பி பிரச்சனை. ஓகே ஓகே, படுத்துக்காதீங்க. இந்த ஜிஆர்டிங்கிறது வந்து வயிற்றுல போன உணவு திருப்பி உணவு குழாய்க்கே திரும்பி வர்றதுனால இந்த அசிடிட்டி இருக்கும். நீங்க அதுக்காக சாப்பிட்ட உடனே படுத்துக்காதீங்க, கம்மியா சாப்பிடுங்க. ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லம்மா, வயசு ஏற ஏற ட்ரெட்மில் எல்லாம் பண்ணி பாத்துக்கலாம், ஹார்ட் சம்பந்தமா செக்அப் பண்ணிக்கலாம். ஒன்னும் இருக்காதுங்க.
நினைக்கிறேன். நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. டாக்டர், இந்த ஒரு மணி நேரமும் நிறைய விஷயங்களை வந்து தீர்வாக சொல்லியிருக்கீங்க. அதாவது அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்களை கூட கால ஓட்டத்தின் காரணமாக நம்ம தவிர்த்துருக்கோம். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், நிறைய டீ காஃபிஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரியும், சரியான உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அதை யாருமே கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி. நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபல மருத்துவரோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.